அனைவருக்கும் வணக்கம். 14 ஜூலை 2020 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை, அருணாச்சல அக்ஷரமண மாலை, அதை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 18வது சத்சங்கம், அந்த காதல் காவியத்தை பற்றிய, ஆன்ம பொருளுடன் கொண்ட நேசத்தை பற்றிய, சத்திய பொருளுடன் கொண்ட உறவை பற்றிய, அந்த ஊடல் கூடல் சிருங்காரங்கள் அத்தனையும், மோகம் தாபம் காமம் எல்லாம் இருக்குது, அதில் இல்லாததில் சரசம் சல்லாபம் எல்லாம், அந்த மாதிரியான அந்த அதை பற்றிய தொடர்ந்த கண்ணிகள் பார்த்துக்கிட்டு வரும். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 48, 49, 50 மூன்று கண்ணிகள். அது என்னன்னு பார்த்துருவோம். தெய்வம் என்றுன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா. தெய்வம் என்றுன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா. தேடாதுற்ற நற்றிருவருள் நிதியகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா. தேடாதுற்ற நல் திருவரு நிதியக இத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா. தேடாதுற்ற நல் திருவருள் நிதியக தியக்கம் தீர்ந்தருள் அருணாச்சலா. தைரியமோடு முன்மெய்யக நாடையான் தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா. இது 50வது கண்ணி. தைரியமோடு முன்மெய்யக நாடையான் தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா. தெய்வம் என்று உன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா. பரம்பொருள் தெய்வம் கடவுள் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து சிறு வயதுகளில் என்ன ஏதுன்னு பிடிபடாத வெறும் வெற்று சொற்களாக இருந்திருக்கும். ஆனாலும் அதன் மேல் ஒரு அலாதியான தேடுதல் பாவமும் கூடவே இருக்கும். அதாவது வந்து என்னது இது, சின்ன வயசில் 4 வயசு 5 வயசுக்கெல்லாம் கையை பிடிச்சி அழிச்சிட்டு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, வைகுண்ட ஏகாதசினா க்யூவில் நிற்போம், திருப்பதிக்கு போனால் க்யூவில் நிற்கிறது, அது இதுன்னு பல விதங்களில் தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொல்லி முன்னோர்கள் நம்ம பெற்றவர்கள் நம்மளுடைய உறவுகள் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் அவங்க அப்படி பல விதங்களில் வந்து அழிச்சிக்கிட்டு போவாங்க. ஆனால் வந்து அந்த முதிர்ந்த பக்குவம் உள்ள நெஞ்சங்களில் என்ன ஆகிடும்னா அது வந்து தனியாக ஒரு ஒரு லவ் அஃபேர் மாதிரி ஒரு இனம் புரியாமல் தேடுதல் வந்து வேட்கை வந்து ஜாஸ்தி ஆகிடும் உள்ளுக்குள்ள தான் தானாகவே. அது வந்து அது அதனுடைய விட்டகுறை தோட்டக்குறை முந்தைய ஜென்மங்களில் வந்து அம்மயமாக அந்த பொருளாகவே அந்த பொருளாலேயே ஈர்க்கப்பட்டு இங்கே உடல்கள் தான் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஜஸ்ட் த மொபைல் கேசஸ் ஆர் கெட்டிங் சேஞ்ச்டு. ஆஸ் ஒன் மொபைல் ஹேஸ் கான் ஆஃப், ஸோ வி சேஞ்ச் டு எ நியூ மொபைல் கேஸ். பட் த சிம் கார்டு அண்ட் த எஸ்டி கார்டு ஆர் த மெமரி கார்டு ரிமைன் த சேம், தே ரிமைன் த சேம். அதே போல் நம்மளுடைய வாசனைகள் அதில் வந்து சுப வாசனைகள் கூட ஞானம் எந்த ஞானமுமே போகாதுமா. அனைத்து ஞானங்களும் ஒரு ஒரு ஜென்மத்தில் பாட்டு டியூஷன் போயிட்டு ஏகப்பட்ட பாட்டு டியூஷனில் இருந்து வந்திருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி படிப்பு வாச்சா ஞானம், படிப்பு ஞானம், சுட்டறிவு கல்வி அதில் வந்திருந்தாலும்
அதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கலைகள்லாம் வரும். அதாவது எல்லாமுமே வந்து வாசனைகள்ன்ற பதிவுகள். இது வந்து ஒரு டிவைன் டிவினிட்டி. பிரபஞ்சம் என்ன? அப்சல்யூட் டிவினிட்டி. ஒரு பொருள் ஏகபோக சக்கரவர்த்தியாக, சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி, சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. அவருக்கு அந்நியமா நாம் இல்லை, நாமளே இல்லை. அதுல வந்து இந்த மாதிரியான சத்சங்கங்கள்ல வந்து இதற்கு ஆட்படுகின்றவர்கள் வந்து அவர்கள் செய்த பல புண்ணிய கர்மாக்கள், பூர்வ அனுகிரகங்கள், குருவுக்கு ஆற்றிய 6 லிங்கங்களாலும் ஆற்றிய தொண்டுகள், பணிவிடைகள், இதெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து சுபவாசனை விழிக்கப்பட்டதா, இங்க வந்து மங்களமாக வாழும் பொழுதே இந்த ஜென்மத்தில் இந்த உடலில் அவரவர்களுடைய அந்த கூட்டுக்குள் உண்மை பொருள் சந்நிதி வந்து நல்லா துலங்க ஆரம்பிக்கும். உண்மை பொருள் சந்நிதி துலங்க ஆரம்பிக்கின்றது. தெய்வம் என்று உன்னை சாரவே, தெய்வம்னா எனக்கு என்ன இதுன்னு தெரியாது, இந்த மாதிரி ஆன்ம ஞானம்னா என்ன இதுன்னு தெரியாது, இந்த மாதிரி சத்சங்கம்னா என்ன இதுன்னு தெரியாது, உண்மை பொருள் மேல கொள்ளுகின்ற வேட்கைனா என்னன்னு தெரியாது. ஆனா வந்து என் புத்தி வந்து துள்ளல, திமிரல, சதா வந்து மென்மையை நோக்கி, நிதானத்தை நோக்கி, ஸ்டில்னஸை நோக்கி, அமைதியை நோக்கி ஒரு வேட்கை. அது கடவுள் சந்நிதியா, கடவுள் சந்நிதியா தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு இதுல நான் சார தெய்வம் என்று உன்னை சாரவே என்னை சேர, நான் சேர சேர, நான் இல்லாமல் போக போக என்னை இல்லாமலேயே மொட்டை அடிச்சிட்ட. வாழ்க்கையில வந்து நிறைய கடன்பட்டிருக்கலாம், உறவுகளால் துன்பப்பட்டிருக்கலாம், நம்மளுடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தினாலேயே ஓயாம துன்பப்பட்டிருக்கலாம், உலகத்தினால. அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தாபத்ரயங்கள்னு, ஆதி ஆத்தியாத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லப்படுற மூணும், அதாவது விதி வினை எல்லாமுமே நான். நம்மளதுல என்ன, பகவான்ல நேரடிய நான்னுடைய பழைய பதிவுகள். அது மேல அவருக்கு வந்து சதா வந்து இது என்னடா இது, எப்ப பாரு, ஒரு தனி மனம், தனி உடம்பு, தனி விஷயங்கள், அதுக்குள்ள ஓயாம சதா மேய்ந்து கொண்டிருக்கும் நான் பாவம் புத்தி மூலமாக அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து அது மேல வந்து பற்றின்மை, உதாசீன பாவம். இது இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும்னாலே அந்த பொருள் நம்மளை ஏற்கனவே ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம். கடந்த ஜென்மங்களிலேயே ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம். கடந்த ஜென்மங்களுக்கும் இந்த ஜென்மங்களுக்கும் ஒரே ஒரு திரை என்னன்னா இந்த புது உடல் பெயர், இந்த புது உடலினுடைய வடிவம், அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும். வாசனைகள் எல்லாம் போன ஜென்மத்துல ஆம்பளையா இருந்தாலும் அதே வாசனைகள் தான் இருக்க போறது. அதுக்கு முன் ஜென்மத்தில் திருப்பி பொண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணானவள் தான் போன ஜென்மத்தில் ஆணாவும் பிறந்தாள். திருப்பி இந்த ஜென்மத்தில் பெண்ணாவும் பிறக்கலாம், ஆணாவும் பிறக்கலாம். வாசனைகளில் வந்து ஆண் உணர்ச்சிகள்னு தனியாக உணர்ச்சிகள் கிடையாது, பெண் உணர்ச்சிகள்னு எதுவும் கிடையாது. தாட்ஸில் வந்து ஆண் மனம், பெண் மனம் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் கவிஞர்களால் பெண் மனம் அப்படின்னு தனியாக சொல்லுவாங்க. அப்போ கூட எப்படி எப்படின்னா எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களால் வந்து ஆல்மோஸ்ட் ஆளப்படுகின்றார்கள் காலங்காலமாக பெண்கள். அதனால் வந்து எப்போ ஃபார் சஃபரிங் அவங்களுக்கு, ஒன்று அப்பா, இல்லாட்டி அடுத்தது வந்து அப்பா இல்லைன்னா வந்து அண்ணா, தம்பி, அதுக்கப்புறம் கணவன், அப்புறம் புள்ள அப்படின்னு சுற்றி 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 ஒரு டிபெண்டன்ட் சைக்காலஜி மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பெண்கள் பெண் மானம்னு தங்களுக்கு தாங்களே கொண்டாடிப்பாங்க. அந்த மாதிரி கொண்டாட வேண்டிய அவசியம் கூட இல்லை. சஃபரிங் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஒன்னே ஒன்று என்னென்னா ஃபிசிக்கலாக ஆம்பளைகளுக்கு ஃப்ரீடம் இருக்குது, ஆனால் பெண்களுக்கு
வீட்டுக்குள்ள நாலு சுவற்றுக்குள்ள இருக்கிற கிடைக்கிற ஃப்ரீடம் ஆம்பளைகளுக்கு எவ்வளோ அவன் வந்து மார்ஸுக்கு போயிட்டு வந்தால் கூட கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் நல்லா தெரியும், அதனுடைய டேஸ்ட்டு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய உணர்ச்சிகள் வந்து நேரடியாக ஹிருதயத்தை நோக்கியே இருக்கும். ஹிருதயம்னா என்ன? அன்பை நோக்கியே இருக்கும், பாசத்தை நோக்கியே இருக்கும், காதலை நோக்கியே இருக்கும், நல்ல மென்மையான உணர்வுகளை நோக்கியே இருக்கும். அதுதான் வந்து ஒரு பெண் ஜென்மம். அதுலேயே வந்து அதுவும் அனுபவி கஷ்டத்தையும் அனுபவிக்கிறது நிறையா சென்சிட்டிவாக இருக்கிறதுனால. ஸோ இந்த வகையில் வேணால் கவிஞர்களுக்கு அவங்களுக்கு இருக்கலாமே தவிர ஆன்மஞானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேரடியாக பார்க்க வேண்டியது உணர்ச்சிகளில் வந்து யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. மேலே இருக்கிற தோல் பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். சாஃப்ட்வேர்க்குள்ள எந்த மாற்றமும் கிடையாது, பதிவுகளில் எந்த மாற்றமும் கிடையாது. மொத்தமாக பதிவுகள்னும் போதே அவை ஜடத்தன்மை கொண்டவை, இயந்திரமயமானவை. அந்த இயந்திரமயமானதுல தான் வந்து ஒரு பெண் பாவத்தை கொண்டு இவருக்கு வந்து அந்த சலிப்பு வருது. அருணாச்சலன் மேல் அந்த ஈர்ப்பினால், அந்த அருணாச்சலம்ன்ற அந்த பரத்தினுடைய வசப்பட்டதனால் இவருக்கு என்ன ஆயிடுறது? சதா வந்து வேற புறமா தாட்ஸே இல்லை, உணர்ச்சிகளே இல்லை, உணர்ச்சிகளே இல்லை. பாவம் வந்து பெண் பாவம். பெண் பாவம் எப்படி எப்படி எதுக்கு போற்றக்கூடியது? சரண்டர், பணிவிடை, சதா சார்ந்து இருத்தல். இங்க பத்தி யாரு? பரம்பொருள். அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் கிட்டக்கவே. என்ன, ஆண்களுக்காவது வந்து இந்த வெளியில கிளியில ஊற சுத்துறது போறது வருது அந்த வாசனைகள்லாம் ஏகப்பட்டது, உடம்பு அடங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம். ஆனா பெண்களுக்கு வந்து நாலு சோத்துக்குள்ள உட்கார்றதுன்றது இப்ப மனத்துக்குள்ளேயே இருக்கணும். மனத்துல கூட இருக்க வேண்டாம், எண்ணங்கள்ல இருக்க வேண்டாம், உணர்ச்சிகள்ல இருக்க வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு பாவத்துல பகவான் வந்து சொல்றது, உன்னை வந்து எனக்கு இங்க ஒண்ணும் இல்லப்பா, ஐ டோன்ட் லிவ் ஹியர், ஐ டோன்ட் பிலாங் ஹியர், ஐ ஆம் நாட் ஹியர், ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஆம். புரியுதா? ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஆம். ஐ வாஸ் அப்டக்டட், ஐ வாஸ் டேக்கன் ஓவர், தெர் இஸ் நோ ஐ ஆம்னஸ் லெஃப்ட் ஓவர் இன் மீ, வாட் ஆம் ஐ டு டூ? உன்னை நினைச்சு நினைச்சு ஆஸ் ஐ ஹவ் பீன் attracted by you, there is nothing left over as I amness at all in me. Sera olithai epper petta vaartha paarunga, olichita pa, complete a olichita. Pala kodigalukku adhibida andavan kadasi kadasi parsa thooki pottu adhula enna irukku eduthukko அப்படின்னு உதாசீனமா அடுத்த வேளை என்ன சாப்பிட்றதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி பாப்பர் ஆயிட்டான்னா எப்படி இருப்பான்? அதை போல இந்த உலக வாசனைகள், தேக லோக சாஸ்திர வாசனைகள் அழிவதெல்லாம் மங்களமான நிகழ்வுகள், அற்புதமான நிகழ்வுகள், அற்புதமான நிகழ்வுகள். அதுல என்ன? ஹூ அம் ஐ பிலாங் டு நவ்? ஐ பிலாங் டு யூ. ஐ எம் நாட் மீ, ஐ பிலாங் டு யூ. திஸ் ஐஎம்னஸ் no more exists, this has become you, and you are the lord of it, you are everything. Indha madriyana bhavam idu. Arunachala, ennai kaatharulum rakshaganagiya deivam endru karudi idaividaadu unnaye ninaindhu saranagadi adaindha ennai en degaabhimanam degaabhimana gunangaludan vaasanaigal mudalanavatri oru sera alithu vittai. See, they are interdependent. தேக அபிமானம்னு சொல்றது என்ன? உணர்ச்சிகளாக சதா விழிப்பு நிலைதோறும் எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பல கதாபாத்திரங்கள், இது பேர் தேகாபிமானம். ஸோ டோன்ட் எவர் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். தேகாபிமானம்னு தேகாத்ம பாவம், தேகம் ஆன்மா என்கின்ற பரம்பொருள் போன்ற பாவம், அந்த அளவுக்கு டியராக இங்கே மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னா, வாசனைகள் ஏறி இருக்கு, வாசனைகள் ஏறி இருக்கு. புத்தம் புது கார் தான் வாங்கினீங்க, அடுத்த நாளே டிரான்ஸ்ஃபர், இல்லாட்டி ஃபாரின் போக வேண்டியது, அவ்வளோதான்.
கேரேஜில் போட்டு பூட்டிட்டு போனவ தான். அதுக்கப்புறம் ஒரே ஷார்ட் ஒரு வருஷம் கழிச்சு தான் யூ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிட்டர்ன் டு இந்தியா. வந்து திறந்து இது பண்ணுறீங்க, வண்டி ஸ்டார்டே புத்தம் புதுக்கார், அப்படியே ஷைனிங் வராமல் இருக்கு, ஆனால் தூசு மழையாக இருக்குது. போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கரு 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 கருன்னு என்னமோ 15 வருஷம் ஓடின வண்டி மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? அதே போல் இங்கே வந்து இந்த இது வந்து ஏறி கிடக்கு. இது முக்குணங்களில் ராஜச தாமச குணங்கள், இட் ஹஸ் ரான்சாக்ட் த சோல் இன் அஸ். இட் சா டு இட் தட் தேர் எக்ஸிஸ்ட் நோ சோல் இன் எனி ஒன். இது ராஜச குணமும் தாமச குணமும். ராஜச குணம்ன்றது என்ன? மறைப்புக்கு முதல் மந்திரி அவர். மறைச்சு 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 காரண காரியம். ஏன்னா நான்பாவம் தான் ராஜச குணமாகவும் இருக்கின்றது. நான்பாவம் தான் வந்து இனர்ஷியான்னு சொல்லப்படுற இயந்திர கதியான உணர்ச்சி மாறுதல்கள். சரி, ஒவ்வொரு உணர்ச்சியும் மறைக்கிறது, மறைச்சுன்ற உணர்ச்சிகளும் தொடர்ந்து வேற உணர்ச்சிகள் போல புதுசா இருக்கிறதுனால அது தாமச குணம். விக்ஷேபம்னு பேரு. இது பேர் ஆவரணம். ஆவரணம்னா மறைப்பு. ஒரு உணர்ச்சி ஒவ்வொரு செகண்டும் நம்ம 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 நாமாகவே இருந்து கொண்டிருப்பது, என்னுடையவாக இருந்து கொண்டிருப்பது, நானாக இருந்து கொண்டிருப்பது. இது ராஜச குணத்தினுடைய பேயாட்டம். இந்த பேயாட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்து அப்படியே கொள்ளும் போது நம்ம அது அதுல வந்து அலைக்கழிக்கப்படுகின்றோம், மாறுகின்றது. அதனுடைய பல பரிமாணங்கள் வெளில வந்துகிட்டே இருக்கு. ஒரு உணர்ச்சி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வேற உணர்ச்சி, அதுக்கப்புறம் வேற உணர்ச்சி. ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டு எல்லாம் எவ்ரி திங் இஸ் ரன் பை த ஃபீலிங் ஆஃப் ஐஎம்னஸ், த இமேஜ் ஆஃப் ஐஎம்னஸ். த இமேஜஸ் ஆஃப் ஐஎம்னஸ் கண்டினியூஸ்லி பம்பார்டஸ். செயின் ஆஃப் இமோஷன்ஸ், செயின் ஆஃப் ஃபீலிங்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியா இந்த தேகாபிமான குணங்களுடன் வாசனைகள் முதலானவற்றை ஒரு சேர அழித்து விட்டாய். அது எப்படி நடக்குது? அதாவது டெலிபோர்டேஷன் போலங்க. பெரிய காட்டாற்று வெள்ளத்துல நடுவுல சிக்கி தவிக்கிற மாதிரி ராஜச தாமச குண மயமாக மறைப்புகளும் தொடர்ந்த மாற்றங்களும் அலைக்கழித்தல்களுமாக இருக்கின்றது நமது புத்தியும் மனமும். அப்படி இருக்கிறதுல இந்த இடமே கிடையாது அப்படின்னு ஒரு பொருள் நம்மளை சூழ்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஆழ்ந்த உறக்கம் அப்படி இருக்கின்றது. ஒரு ஒரு கல்யாணத்துக்கோசரம் நீங்க படாத பாடுபடுறீங்க. உங்க வீட்டு கல்யாணம், உங்க குழந்தைகள் கல்யாணம், ஒரு வாரமா அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். ஒரு ஃப்ரெண்டு வீடு, ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்க போகும்போது தான் கொஞ்சம் டைம் கழிச்சுது. நீங்கள் மட்டும்தான் போயிருக்கீங்க. டேய், எனக்கு ஒன்றே ஒன்று ஹெல்ப் பண்ணு, எனக்கு உன் பெட்ரூமில் நான் படுத்து தூங்குறேன், தூக்கம் இல்லை. அவன் மாட்டுக்கு நீ போய் படு, நான் இங்கே இருக்கிறதே யாருக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்க வச்சான்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் தட். அந்த மாதிரி இந்த பொருள் வந்து சதா விழிச்ச உடனே விவகார மயம், விஷய வாசனைகள் மயம். அப்படி இருந்துருக்கிறத அது வந்து ஆட்கொள்ளுது. தெய்வம் என்று உன்னை சேரவே, உன்னை சாரவே, என்னை சேர ஒழித்தாய், என்னை நீ சேர 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 நான் தன்மையும் என்னுடைய தன்மைகளும் தேகாமைமான பற்றுகளும் வாசனைகள் கலந்த விவகாரங்களுமாக இருக்கிற விழிப்பு நிலை அறவே அடித்து நொறுக்கப்பட்டது. நான் என்னுடையவைகள் அடித்து நொறுக்கப்பட வேண்டும். அது யாராவது பண்ணா நல்லது. குருன்றவர் இதே பண்ணிட்டு இருக்கார். நீங்கள்லாம் எதுக்கு வரீங்க? உங்களுடைய நானையும் உங்களுடைய வீடுகளையும் என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் அதை வச்சு பதம் பார்க்குறேன். வேற பண்ண முடியாது, வேற வழி இல்லை, பதம் பார்க்குறேன். நான் இந்த பதம் பார்த்து முடிச்சுட்டேன், துப்பு கேட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒர்த்லெஸ். And there is no I-amness at all anywhere in this cosmos. ஒரே ஒரு சுயம் வந்து அந்த பொருள் தான். அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது blatant-ஆ I have known. I do know.
What is war? Behind this veil of ignorance, behind this veil of physical form, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை பொருள் என்ன, அதனுடைய வீச்சு என்ன, அதனுடைய பவர் என்ன, அது என்ன பொருள், இதெல்லாம் அற்பம் அதுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அப்படின்றது. எவ்ரி திங் இஸ் நோன், எவ்ரி திங் இஸ் ரியலைஸ்ட், டிரான்சண்டட். ஸோ அதனால் அதிகாரமாக என்ன பண்ணுறேன், எல்லா நாணயம் வச்சு தாக்குறேன் நான். ஏன்னா இல்லைப்பா, இல்லைப்பா, இதுதான். அந்த மாதிரி வந்து பகவான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த உலகத்தில் நான் இந்த சைடு இந்த சைடு பின்பக்கம் மேலே கீழே இப்படி இப்படிலாம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளே பார்த்தேன் தெய்வம் என்று உன்னை உள்ளே பார்த்தேன், சேரவே தெய்வம் என்று உன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய். நீ ஆல்ரெடி வந்து ஒழிக்கிறதுக்கு நீ கிளம்பியிருக்க, தனிமைகளை, தனிமைகளுக்கு ஆட்படும் அகந்தை தன்மைகளை, தேகாபிமானங்களை, விஷய வாசனைகளை சகலத்தையும் அழிக்க உன் சந்நிதியில் இல்லை. நீ அழிக்கிறதெல்லாம் பண்ணல, நாங்க உங்க உன்னை தேடாம விட்டது தான் நாங்க பண்ண கூற அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணி இது. அது நாங்க பார்க்கணும், நான் பார்த்தேன் தெய்வம் என்று உன்னை சாரவே, நான் சார்ந்தேன். இதுக்கெல்லாம் காலக்கெடுலாம் வைக்கக்கூடாதுங்க. நான் தான் சின்ன வயசுல 2 வருஷம் செலவு பண்ணேன்ல உனக்கு, அப்பவே நீ எனக்கு பண்ணியிருக்க வேண்டியது, அதை பண்ணியிருக்க வேண்டியதுதானேன்னு சொல்லிட்டு 40 வயசுல ஒரு துன்பம் வரும்போது அப்போ கேட்குற விஷயம் இல்லை அது. என்றைக்குமே பிறந்த நாள் முதலால் அன்றையிலிருந்தே சதா இந்த பாங்கு வந்துடுச்சுன்னா அதுதான் கொடுப்பனை. அதற்கு தமிழ்நாடு தான் வேணும். ஒருவனுக்கு வந்து அந்த தமிழ்நாடு தான் வந்து அந்த மனத்தை வந்து கொடுக்கும். அந்த மாதிரியான சத்வாசனைகள் இதெல்லாம் சுபவாசனைகள் அப்பேற்பட்டது இங்குதான் நன்றாக விளங்கும். அது வந்து இவருக்கு நடந்திருக்கு. தெய்வம் என்று உன்னை அடைந்து வாழ நினைத்த என்னை நான் கருதியதற்கு நேர்மாறாக வந்து சார்ந்த என்னையே பலி கொண்டு விட்டாய். நான் கருதியதற்கு நேர்மாறாக, சி ஹி டசன்ட், அவர் சுப்ரீம் லார்ட், அவர் சுப்ரீம் லார்ட், தட் சுப்ரீம் லார்ட், தட் விச் எக்ஸிஸ்ட் டியூரிங் அவர் டீப் ஸ்லீப் ஸ்டேட், ஹீ டசன்ட் ஹேண்டில் அவர் ப்ராப்ளம்ஸ், அவர் இஷ்யூஸ், அவர் வேக்கிங் ஸ்டேட் கான்ஷியஸ்னஸ். ஹீ டசன்ட் டூ எனி திங் வித் திஸ் அட் ஆல். வாட் ஹீ டஸ், அவனே சாப்பிடு, அவனுக்கே அவனை காமி, நீ எங்க இருக்க முதல்ல, நீ உன்னை தேடு, உன்கிட்ட இருக்கிற உன்னை நீ தேடு, உன்னை நீ தேடும் பொழுது நீ காணாமல் போய் விட்டாய், அதற்கு நானா பொறுப்பு, அந்த இடத்தில் இருப்பது நான். எந்த இடத்தில் நீ அறவே அற்று போகின்றாயோ அந்த இடம் என்னுடைய பிளேஸ், தட்ஸ் மை அபோட், அண்ட் யூஆர் மைன், யூஆர் மைன், திஸ் இஸ் வாட் இட் டிக்ளேர்ஸ். நான் கருதியதற்கு நேர்மாறாக வந்து சார்ந்த என்னையே பலி கொண்டு விட்டாய். என்னையே என்ன, என்ன அந்த ஆளா ஒத்தந்தான் திங்கரா இருக்கான். அண்ட் ஆல்சோ த ஃபீலர், ஹூ இஸ் அ ஃபீலர், ஐஎம்னஸ் இஸ் த ஃபீலர், இட் மே ஃபீல் எனி திங், இட் மே, இட் ஆல்வேஸ் ரன்ஸ் இன் டியூவாலிட்டிஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், டியூவாலிட்டிஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், குட் பேட், ரைட் ராங், ஹை லோ, வாட் எவர், பி இட் இன் கேரக்டர் ஆர் இன் ஃபிசிக்கல் திங்ஸ், எல்லாத்திலும் இரட்டைகள். சி இஸ் நாட் ஹேண்ட்லிங் அவர் பேர்ஸ் ஆஃப் அப்போசிட்ஸ், ஹி ஹேண்டில்ஸ் டைரக்ட்லி தி என்டிட்டி இட் செல்ஃப், ஹி டேக்ஸ் ஹோல்ட் ஆஃப் த என்டிட்டி, இட் அப்டக்ட்ஸ் த என்டிட்டி. அம்பளை தூக்கி சாப்பிட்டு சேர ஒழித்தாய், எனது சொத்தாக நினைத்த தேகாபிமானத்தையும் அதன் வாசனைகள் குணங்கள் அனைத்தையும் மிச்சம் மீதி இல்லாமல் அழித்து விட்டாய். ரான்சாக்ட், அப்ரூட்டட், அன்னஹிலேட்டட், ஆல் அவர் வாசனாஸ் ஹவ் பின் அன்னஹிலேட்டட். இட்ஸ் நாட் பை அவர் கெப்பாசிட்டி, திஸ் இன்டலெக்ட் டசன்ட் ஹவ் எனி கெப்பாசிட்டி அட் ஆல். இங்கே அருணாச்சலனை தெய்வம் என்று சார்ந்ததின் பலன் கைமேல் கிடைத்து விட்டது. தெய்வம் செய்ய வேண்டிய காரியமான மனோநாசத்தை அதன் மூல அகந்தையோடு ஒரு சேர அழிக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி பீயிங் யூஸ்ட். என்ன, ஒன்று ஈகோ, அதாவது அகந்தை, இன்னொன்று வந்து மனம். மனம்ன்றது வந்து குளோபல் லெவலாக நிற்கிறது நம்மகிட்டயே.
ஆப்ரேட் ஆறுது, அந்த மனத்தை ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பாவத்தோட இருப்பது அகந்தை, நான் பாவம். சோ மனோநாசம் ஒரு சைடு நடக்குது. மனோநாசம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், இரட்டை உணர்ச்சிகளால் கட்டப்பட்டது. ஆனால் இரட்டை உணர்ச்சிகளையே எவனோ தன்னுடையதாக பாவிக்கின்றான் இல்லைங்களா? இந்த நல்லதுதான் எனக்கு நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த நல்லது எனக்கு நடக்கணும்ன்றதுல நான் இருக்கின்றது. ஆனா நல்லதனோட டொமைனே மனத்துல, புரியுதுங்களா? ஆல் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், டியூவலிட்டிஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், கேரக்டர், பிசிக்கல் திங்ஸ் எல்லாமே, இரவு பகல், ஆணு பெண்ணு எல்லாம், அதனால தான் சொன்னேன் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து எவ்ரிதிங் இஸ் காமன், ஆல் த ஃபீலிங்ஸ் ஆர் காமன், ஆல் த தாட் பேட்டர்ன்ஸ் ஆர் காமன். ஆணு பெண்ணுன்னு நம்மளா போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவுமே கிடையாதுப்பா. எதுவுமே இல்லை என்றாலும் இவைகள் அனைத்தும் அப்படி ஒதுங்கி நின்று, ஒரு இருட்டுக்குள் ஒதுங்கி நின்று, அகந்தையை சார்ந்து நின்று கொண்டிருக்கின்றன. புத்தியும் மனமும் அகந்தைக்கு சேவை பண்ணி 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 கொத்தடிமையாக வாழ்ந்து வாழ்ந்து பழகிவிட்டது. இது பேர் தான் பிறவி. விழிப்பு நிலை தாங்க பிறவி. விழிப்பு நிலையாக விழிக்க செய்வது நினைப்பு மறப்பு. நினைப்பு மறப்பாக இருப்பது உணர்ச்சிகள். அவைகளாக புத்தியில் ஒருவனை பாவிக்க வைப்பது நான் பாவம். அதனால்தான் ஒரு சைடு வந்து நான் பாவத்தையும் அழிச்சிடுறாரு, இன்னொரு சைடு அதுக்கு முன்னாடி டியூவாலிட்டிஸ் ஆஃப் இதுவே அவனுக்கு இல்லை, அவனுக்கு ஆப்ஷனே இல்லை. டியூவாலிட்டிஸ்னா என்னங்க? ஆப்ஷன்ஸ், சாய்ஸ். We all think we have lots and lots of choices for anything and everything in this world. எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். உணர்ச்சிகள்ல எல்லாத்துலயும் அந்த ஒருவனே பொய்யா இருக்கும் பொழுது, எழுந்துக்கிற நாமே பொய்யாக இருக்கும் பொழுது, உண்மையில் அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லாத போது, அவருக்கு சாய்ஸஸா எப்படி வந்து நிறைய திங்ஸ் வில் பி அவைலபிள் ஆர் ஃபீலிங்ஸ் வில் பி அவைலபிள், எப்படி இது நடக்கும்? ஸோ அடியோட இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் ரெண்டுத்தையும் பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. எனது சொத்தாக நினைத்த தேகாபிமானத்தையும் அதன் வாசனை குணங்கள் அனைத்தையும் மிச்சம் மீது இல்லாமல் அழித்து விட்டாய். இங்கே அருணாச்சலனை தெய்வம் என்று சார்ந்ததின் பலன் கைமேல் கிடைத்து விட்டது. தெய்வம் செய்ய வேண்டிய காரியமான மனோநாசத்தை அதன் மூல அகந்தையோடு ஒரு சேர அழிக்கப்பட்டது. இந்த பேர் உபகாரமானது தெய்வத்தின் மகத்தான அனுகிரகமாகும். மேலே சொன்ன பாட்டின் பொருள் இதுவே ஆகும். அருணாச்சலனை தெய்வமாக துவைத்த பாவத்திலும் உபாசித்தாலும் துவைத்த பாவத்தில் உபாசித்தாலும் அவன் அருளினால் அகந்தை எழிந்து அத்வைத ஞானானுபவத்தையே அடைவர் என்பது கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெய்வம் தெய்வம்னா இட்ஸ் நாட் எ பர்சனிஃபைடு காட். உள்ள பூரா கிரேஸ் இருக்கு. கிரேஸ்னா என்ன? அருள்மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன அருள்மயம்? ஒரு 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 பாவம் மூலமா ஒரு உணர்ச்சிக்கு நம்ம ஆட்படுறது வந்து அருள். எப்படி அருள்? அது வந்து நீங்க கோப உணர்ச்சியோ, சாந்த உணர்ச்சியோ, நல்ல உணர்ச்சியோ, இரக்க உணர்ச்சியோ, ஈகை உணர்ச்சியோ, என்ன உணர்ச்சி வேணாம் வச்சுங்க, அந்த உணர்ச்சி வந்து ஒரு அருள்மயம். உணர்ச்சிகள் மூலமா தான் உணர்ச்சிகளையே கடக்கணும். ஏன்னா உணர்ச்சி கொண்டவனை பார்க்க வைக்கிற ஃபர்ஸ்ட் ஆயுதம் வந்து உணர்ச்சிகள். We are not interested in the images of I amness, the feelings of I amness. அதாவது என்ன? நான் பாவத்தினுடைய உணர்ச்சிகள் முக்கியம் இல்ல. நான் பாவம் தான் இங்க முக்கியம். என்ன உணர்ச்சிகள் மூலமா தான் நான் பாவம். யாருக்கு பாரு? Who is angry in me now? Who is good in me now? Who is bad in me now? Who is that entity? We are not interested to learn goodness or badness. அந்த நன்னெறிகள்லாம் இன்னும் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி படிக்கிற மாதிரி அது கிடையாது. இங்கே ஆன்மீகம் நேரடியாக யார் அருகதையான மனிதன் சொல்லிக்கிறோம்ல, இண்டிவிஜுவல் சொல்கிறோம்ல, அவனைப்புடி அவன் கழுத்தப்புடி ஆன்மீகம் அங்கே ஆரம்பிக்கணும். அவன் யாருன்னு பேசு, அவன் யாருன்னு உணர்த்து, உணரு, அங்க மெச்சூரிட்டி தெரியுது. அந்த மாதிரி ஒரு அருகதை உள்ள பக்குவமா தெய்வம்னு அவர் தேடினது என்ன? அருள்மயமா இருக்கு, உணர்ச்சி மயமா இருக்கு. ஆனா அதுக்குள்ள அருணாச்சலன் எங்க இருக்கான்?
அப்படின்னு சதா சேர நினைத்தார், சார நினைத்தார் அவர். அந்த சார்பு நம்மளுக்கு வேணும். அந்த சார்புக்கு வந்து நம்ம புத்தி வந்து இல்லாமல் போகணும், நம்மளுடைய மனச்சேட்டைகள் எல்லாம் இல்லாமல் போகணும். இதெல்லாம் தான் அந்த கண்ணியினுடைய பியூட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்ணி. இப்போ அடுத்த வில் கோ டு த நெக்ஸ்ட். தேடாதுற்ற நற்றிருவருள் நீதியக தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சல நிதியகம். தேடாது உற்ற நல் திருவருள் நிதி அகம். என்ன அகம் அது? இதயம். எங்க இருக்குது? நம்மளுடைய ஆழ்வுறக்க சுரூபம், ஆனந்தமான சுரூபம், சத்தியமான சுரூபம், ஒரே சுரூபம். அது இப்போ இல்லாமல் இல்லை. ஆனா நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம். எங்க? வாசனை மயமான அகந்தைன்னு சொல்லப்படுற அதனுடைய மூன்று வாசனைமயமான தேகமாக நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக அந்த தேகாபிமானம் தான் போயாமல், யாருக்கு இந்த அபிமானம், யார் இந்த பெயர், யார் இந்த உணர்ச்சி, யாருக்கு மேன்மை, யாருக்கு கீழ்மை, யார் எதை அடையணும் அப்படின்னு அந்த இலக்கு கொண்டவன், வெல் டிரிவன் ஃபார் எ மோட்டிவ். We are always under the influence of so many motives and we constantly drive ourselves towards one or the other thing of this world as well as within our psychology to advance, to grow more, to become something, to become someone. In the image making point, தேடாது உற்ற நல் திருவருள் நிதி. திருவருள் நிதியா? பொக்கிஷமே திடீர்னு ஐ ஆக்சிடென்ட்லி ஸ்டம்பிள்ட் அப்பான், அப்படியே இடிச்சுக்கிட்டு நிற்கிறேன். எதில் நிற்கிறேன்? அருள் பொக்கிஷத்தில், பரம்பொருள்ன்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தில். அங்கே என்ன? எனக்கு நாமரூபமே தெரியல, நான் யாருன்னு தெரியல, நானே போய் நிற்கிறேன். நான் போய் நிற்கிறது, என்னுடைய போய் நிற்கிறதுன்றது அப்பேற்பட்ட தெய்வ லீலைங்க. அதுதாங்க என்லைட்டன்மெண்ட், முழுமையான உணர்வுங்க. உணர்ச்சிகள் கிடையாது. உணர்ச்சிகள் வந்து தேகத்தினால் எழுப்பப்படுபவைகள். தேகம் பழகிய ஞாபகங்களினால், ஞாபகங்களின் அனுபவங்களினால், அனுபவங்களின் ஞாபகத்தினால் அவைகளால் எழும்புபவை இந்த உணர்ச்சிகள். உணர்ச்சி மயமான புத்தியில், எண்ணங்களாக மனத்தில் சதா விவகரித்து கொண்டிருக்கும் தனித்துவங்கள். இந்த மாதிரி அறவே கிடையாது. எப்ப பாரு சைலண்டா இருக்கும். ஒரு ஞானியினுடைய மனம்ன்றது என்ன? அது இங்கேயே இருக்கு. இங்க இருக்கிறதுனாலே, இந்த தேகத்துக்குள்ள இருக்கிறதுனாலே, தேகத்துக்குள்ள மனமா இருக்கிறதோ, தேகத்துக்குள்ள புத்தியா இருக்கிறதுனோ, இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். தேகம் மாத்திரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு விதும்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதோட புத்தி எங்க இருக்கு? ஐயோ, நான் இப்ப அமெரிக்காவில் இருக்க மாட்டேனா, நான் இல்லாட்டி அங்க இருக்க மாட்டேனா, அப்படி இருக்க மாட்டேனா, அவனா மாறி இருக்க மாட்டேனா, இவனா மாறி இருக்க மாட்டேனா, அவனை போல எனக்கு சகஜமா வந்திருக்க கூடாதா, இதெல்லாம் அப்படின்ட்டு யார் யார் மேலேயோ என்னென்னவோ கம்பேரிசன்ஸ். இந்த மெஷர்மெண்ட், த மூமெண்ட்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான பாங்கு வந்து ஞானமே கிடையாது. இதுக்காவது ஒப்பீனியன் போய் கேட்டோம்னா, ஒரு பக்குவிக்கிட்டே போய் கேட்டோம்னா, இதுக்கு என்னங்க உங்க கருத்துன்னு கேட்டா, அந்த பெண்ட்டுக்கே வரமாட்டார். இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லைன்றது அவருக்கு நல்லா தெரியும். என்ன சொல்லுவாரு? சாரி, ஐ டோன்ட் ஹவ் எனி ஒப்பீனியன் அபவுட் திஸ், ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் திஸ், லிவ் மீ அலோன். அது சொல்லாம சொல்லிடுவார், என்னை உற்று. ஞானத்தை நோக்கி இருக்கிற உள்ளம்ன்றது எப்படி இருக்கும்னா, உறவுகள்கிட்டயே நம்ம நல்லா தெரிஞ்சுடலாம். ஆளா விடுப்பான்னு இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, ஆனால் வீட்டில் இல்லவே இல்லை. அவங்க உடம்பு வீட்டில் இருப்போம், உடம்பு வீட்டில் சாப்பிடும், வீட்டுக்கு உண்டான அந்த கதாபாத்திரத்தின் அனைத்து பணிகளையும் பண்ணும், பொறுப்புகளையும் நிர்வகிக்கும். ஆனால் நன்றாக தெரியும், இங்கு வந்து பொறுப்பாளனாகவோ பணியாளனாகவோ செய்வதற்கு செய்கின்ற அந்த உடம்பும் நான் இல்லை, நிர்வகிக்கும் அந்த பொறுப்புகளும் கதாபாத்திரங்களும் எங்கேயுமே எவனுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு எங்கேயோ இருக்கும் பார்க்குவோம். இதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டேட்ஸ். அப்படி இருக்கிறதுல வந்து பரம்பொருள் தான், அப்படி இருந்தா தான் வந்து இப்படி இருப்பாங்க அவங்க.
அவங்களுக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த உலகம். இந்த உலகம் வந்து இட்ஸ் மூமெண்ட் இன் எனர்ஷியா, ஜட இயக்கம். மனிதர்களும் உலகம் உலகம்னா ஒன்று, நான் மனிதர்களை விலக்கி இல்லை, உறவுகளும் சொல்றேன். உள்ளே பரமசாந்தமும் அமைதியும் சதா தன்னில் தானே ரமிக்கும் அந்த தன்மையும் வந்து நினைக்க விட்டாத பேரருள். அப்பேற்பட்ட நிதி, அகத்தினுடைய நிதி, ஹிருதயத்தினுடைய நிதி. நிதினா என்ன? அதுதான் கஜானா. அது எனக்கு வந்த பிறகு தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா, தேடாது உற்ற நல் திருவருள் நிதி. இது அப்பேற்பட்ட ஆன்ம 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 விலாசம், ஆன்ம பிரபாவம், மௌனம், அசைவின்மை, அச்சலத்தன்மை, அதுதான் நம்ம கலக்கத்தை போக்கும். தியக்கம்னா அந்த கலக்கம், பயம், கொந்தளிப்பு, மனக்கொந்தளிப்பு, அகந்தையின் பரபரப்பு, ஆராவாரம். அகந்த தட்டி தட்டி தாங்க மனத்தை எழுப்பும். ஓயாம சீண்டுங்க, சீண்டும். அதுக்கெல்லாம் இடமே தெரிஞ்சு தெரிஞ்சிடும், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்கள் எல்லாரும் பாக்கியம் செய்தவர்கள். உள்ளே தோய வந்திருப்பவர்கள் அனைவரும் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. சத்சங்கம் உங்களுக்கு வாழ்வுக்கு வழிகாட்டி, கதி சேர்த்து விட்டுத்தான் அது முடிக்கும். அதனால கொஞ்சம் கூட இதுவே பண்ணிக்க வேண்டாம். தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா, நான் எந்த முயற்சியும் செய்து தேடி செல்லாமலேயே தானாகவே வலுவில் கிடைத்த மேன்மை மிகுந்த செம்பொருள் செல்வநிதியே, செம்பொருள் செல்வநிதியே. செம்பொருள் என்ன? சிறுமையான ஒரே பொருள் என்ன? தானாக சுயமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இருப்பும் அறிவும் உணர்வும், அது வந்து உருவமற்றது. அதுல சர்வசாதாரணமா we undergo that experience, we undergo that state with unawareness. ஆளே இல்லாம அண்டர்கோ பண்றோம். எங்கேயோ அற்புதமான ஒரு தீவுல அமைதியான தீர்வு, கடல்ல இருந்து மென்மையான அலைகள் வந்துகிட்டு பௌர்ணமி பொழிஞ்சுக்கிட்டு இரவு நல்ல சேஃப்டியோட நல்லா இருந்துகிட்டு இருக்கும். அந்த அந்த மாதிரியான ஒரு தீவுல அந்த மாதிரியான ஒரு அனுபவம், குளிர்ந்த தென்றல் காற்றும் கடற்காற்றும் எல்லாமாக அற்புதமாக ஆனந்தமாக இந்த உடம்பையே எவ்வளோ புலகாங்கிதம் அடைய வைக்கும். அதப்போ அதை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உடம்பால நானு பாடம் கத்துக்கத்தான் வந்திருக்கு. நம்ம எல்லாம் பாடம் கத்துக்கிறதெல்லாம் முடிச்சிட்டோம். நேரடியா ஐயோ இவரோட சங்காத்தம் வேணாம்னு சொல்ல வந்திருக்கோம் இந்த ஜென்மத்துல. நானும் கிடையாது, எங்கேயும் கிடையாது, யார் உடம்புலையும் கிடையாது. அவங்களுக்கு தெரியல அவங்க என்னைக்கு வராங்களோ வரட்டும். ஏன்னா எல்லாருமே ஞானிகள் தான். என்ன ஆழ்ந்து வரக்கொன்றது பெரிய ஞான நிதியே. ஆனா இந்த உள்ள வந்தவங்களுக்கு அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தே கெட் த டேஸ்ட் ஆஃப் இட். எல்லா விதத்திலையும் அஞ்சு ஞான பலன்களையும் அனுபவிக்கிறாங்க. ஆன்மாவோட காதலே பண்றாங்க. காதல்லையிலேயே நடக்கு. ஆக்சுவலா அப்படிதான் இது. சிற்றின்பம்னு பேரு. ஆண் பெண்ணோடு கூடுவது, பெண் ஆணோடு கூடுவது, அது வந்து பேரின்பம். இது சிற்றின்பம்னா என்ன? இது கூட புத்தியில ஒரு அரிப்பு தான். புத்தியும் மனமும் தான் அங்க உடம்பா இன்வால்வ் ஆகுது. அதனால்தான் அதுல வந்து அதிருப்தியோடையும், ஏன்னா அது வந்து இன்பமே இல்லாத அளவுக்கு துன்பமயமாக மாறி விடுகின்றது. ஏன்னா இட் இஸ் டன் பை அன் இன்டலெக்ட், பை அன் அயர்னஸ் ஃபீலிங். ஹூ இன்டெலிஜஸ் இன் செக்ஸ்? அயர்னஸ் இன்டெலிஜஸ். தவறு ரைட்டே கிடையாது. அதுவும் பழக்கம், அதுவும் பழக்கம். அது பாவம் இல்லை, பாவம் புண்ணியம் பேரசா பாபா பத்தியே கிடையாது. வேறவர் அயம்னஸ், வேறவர் அயம்னஸ் எக்ஸிஸ்ட். இட்ஸ் நத்திங் பட்
past registrations coming into action. The world, the world. Everything is old here. All the pleasures that's enjoyed are all by one's senses, sense organs, and the bodily run intellectual IMS. அதுதான் அனுபவிக்கிறது. அதுவும் வந்து என்ன, பழசை போட்டு ஓட்டுறது, பழைய படம், அதே படம் அப்படிதான் போட்டு. நான் எந்த முயற்சியும் செய்து தேடி செல்லாமலேயே தானாகவே வலுவில் கிடைத்த மேன்மை மிகுந்த செம்பொருள் செல்வ நிதியே, மேன்மையான பொருள், முழுமையான பொருள், செல்வ நிதியே, உனது உண்மை செல்வமாகிய ஞான சுரூபத்தை அறியாது. கலக்கமுற்ற என் மனமயக்கத்தை அகற்றி அருள் உருவாகிய ஆத்ம தனத்தை அடைய செய்வாயாக. அருள் உருவாகிய ஆன்ம தனத்தை அடைய செய்வாயாக. அது என்ன ஆன்மதனம் ஆன்மதனம் ஆன்மதனம்னு ஒரே புலம்பல இருக்க. இவன் இல்லாத இடம், இவன் இல்லாத இடம், இவன் இவனுடையவைகள் இல்லாத இடம், அது திருத்தலமே. அன்ஃபார்ச்சுனேட்லி தி வேர்ல்ட் இஸ் கோயிங் அவுட்வேர்ட்லி, எக்ஸ்டர்னலி, இட் இஸ் சர்ச்சிங் ஃபார் இட் எக்ஸ்டர்னலி. அதுக்கும் குருக்களும் அப்படிதான் அழிச்சிட்டு போறாங்க. வேஸ்ட், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், வாழ்க்கையை வேஸ்ட், ஏகப்பட்ட வாழ்க்கை நிறைய உடம்புல போயாச்சு. எங்க பொய்யன் உதிக்கின்றானோ அவன் உதிக்கும் இடம் அது, உதித்த இவன் கிடையாது. அதனாலதான் இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், உதிக்கின்றவனை ஒழிச்சு கட்டணும். உதிக்கின்றவனுடைய இருப்பின்மே உணர வேண்டும். இதுதான் ஆன்ம தானம். அது ஒரு சுகம். அதுல வந்து பஞ்ச கோஷங்களும் விஷயமாக மாறாது, உணர்ச்சிகளாக மாறாது, எதுவுமாக மாறாது. அருணாச்சலனது அருளுக்கு பாத்திரமாவதற்கு தான் எந்தவித சாதனமும் இப்பிறப்பில் செய்யாமல் இருந்தும், அதை அடைய வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் இருந்தும், தானாக வலுவிலே வந்துற்ற நிதி ஆதலால் தேடாது உற்ற நல் திருவருள் நிதி என்கிறார். இதைத்தான் இறைவனின் அவ்வியாஜ கருணை. அவ்வியாஜ கருணைனா என்ன, உங்களை வந்து எந்த விதமான அலைச்சலுக்கும் ஆட்படுத்தாமல் நேர சர்வ்ட் அட் யுவர் டோர் ஸ்டெப். இப்ப சச்சங்கங்கள் அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இட்ஸ் ஜஸ்ட் இந்த கொரோனாக்கு எல்லாம் நீங்க ஃபுட்டு முதல் கூட வெளிலேருந்து ஆர்டர் பண்ணி வரவழைக்கிற மாதிரி சச்சங்கமே நேரம் வந்து உள்ளது. அது பேர்பட்ட பாக்கியமா இருக்கணும். அவ்வியாஜ கருணை. நீங்களா முனைஞ்சு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்கன்றது உபயோகப்படுத்தாம இருக்கணும்னே நடக்கிறதோ என்னவோ, அவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும். நீங்களா ஒரு முயற்சி கூட பண்ண வேண்டாம். உங்க டோர் ஸ்டெப்பை தட்டி 12 மணிக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு அப்படின்ட்டு அது மாட்டுக்கு அது வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சேனலாகவும் அது ரெண்டாயிட்டு இருக்கு இந்த உலகத்துல. அது வழக்கமான சேனல் இல்லை. எப்படி வழக்கமான சேனல் இது? இந்த உலகத்து விஷயமே இல்லையே. இது சொல்லுவார் இருக்க சான்ஸ் இல்லையே. தேடாது உற்ற நிதியகம்னா நீங்கள்லாம் தேடாது உற்று கொண்டிருக்கின்றவர்கள், அடைந்து கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா நீங்கள்ன்றது எந்த பிரயத்தனமும் செய்யப்படக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்க பாக்கியம் செஞ்சிருக்கீங்க. ஏதோ பண்ணிருக்கீங்க, பண்ணாமல் இது நடக்காது. இப்படி சசங்கங்களும் வந்து கொட்டி கொண்டு இருக்காது. பகவான் 15 வயசுக்கு உணர்ந்தாச்சு, போக விடல அவரை. ஆனாலும் சொல்றதுக்கு தெம்பு இல்லை. சொல்ற தெம்புன்றது அது ஒரு பெரிய டைமென்ஷன். அதுக்கெல்லாம் வந்து அதுக்கே வந்து ஒரு பெரிய இது நடந்திருக்கணும்.
அப்படியே சிருங்கேரியிலே ஓடுங்க அப்படியே உட்கார்ந்து இருந்துக்கலாம் நான், பட் சொல்லாம விடக்கூடாது, சொல்லாம விடக்கூடாது. உண்மைகள் அப்படியே வந்து உண்மையில் உங்களை குளிப்பாட்டி மகிழ்விக்கணும், உண்மையாக்கணும். உண்மை, உண்மை பொருள், நாம் அனைவரும் உண்மை, அந்த பொருளே அப்படின்றது சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தெம்பு வச்சுக்கணும்னே இங்க வந்து சமாதியிலேயோ எதுலேயோ போய் ஓடுங்கிறதே கிடையாது. என்ன சொல்லுவதற்கு ஆள் இருக்க மாட்டான், வரமாட்டான், வெளில வராது. புத்தருக்கு இதே நடந்தது, பகவானுக்கு நடந்தது. சீல்களா தான் கொடுத்தார், அவர் மௌனத்திலேயே தோஞ்சு கரைஞ்சிக்கிட்டே இருந்தார். அப்படித்தான் கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் இங்கே எனர்ஜி அப்படி போக விடாம, ஐயோ வெளில சொல்லணும் சொல்லணும், அவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியவே தெரியாது. பொய்கள் தாண்டவம் ஆடிவிடும் இந்த இடத்துல எல்லாம், பொய்கள் தாண்டவம் ஆடிவிடும். அவர்கள் மனிதர்களுக்கு இன்னும் இந்த திறமைகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பார்கள். என்ன சொல்றோம் எது சொல்றோம் தெரியாம, அதனால சொல்லாம இருந்துடவே கூடாது. உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒடுங்கிடக்கூடாது, நம்ம சமாதியில போயிடக்கூடாது. போறதுன்றது கிடையாது, அப்புறம் வராது. என்ன அந்த அந்த ஆனந்தம் வந்து, அதான் சொல்றாருல்ல நிதி, அந்த ஆனந்தத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து அதுல அது இழுத்துடுச்சுன்னா இழுத்தாச்சு. அப்படித்தான் இந்த உலகம் கோட்டை விட்டது, கோட்டை விட்டது. பகவானே மண்ணை போட்டு மூடிடுச்சே 70 வருஷமா, வெறும் பஜன் பண்றதுக்கா இந்த கண்டிகள். எவ்வளவு சாரங்கள் இதற்குள் இருக்கின்றன. எல்லா மனித உணர்ச்சிகள் சாதாரண மனிதன் போல பெரிய மாபெரும் நிலையை, ஞான நிலையை தொட்டவர், அவர் தொட்டு உணர்த்தி கொடுத்து விட்டு போனவர். அதை நம்ம பேசாம இருக்க கூடாதுன்னு தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அருள்நிதியாகிய உன்னை அடைந்தும் உனது ஞான செல்வத்தை அறியாது என் மனம் கலக்கம் உருகிறது. மனதின் தியக்கமாகிய வறுமையை அகற்றி ஆத்மதனத்தை அடையும்படி செய்வாய் என்று கேட்கிறார். பிறவி துன்பத்துக்கு காரணமான மன மயக்கத்தை மாற்றக்கூடிய மருந்தாதலால் நல் திருவருள் என்று கூறப்பட்டது. இங்கு அருணாச்சலனை நிதிபதி என்று கூறாமல் நிதி என்றே கூறியது, நிதி வேறு, அதை உடைய அவன் வேறல்ல என்பதை குறிக்கவே. அதாவது பழைய வாசனைகள் வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் பாஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் தான் இன்றைய மூமெண்ட் வாழ்க்கை கூட. ஆனா அது வந்து எங்க வந்து முடிவுக்கு வரும், அதிலிருந்து அந்த பாஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ்ல இருந்து திடமான சித்தமும் திடமான புத்தியும் தீரத்தன்மையும் கொண்டு இன்னும் மேற்கொண்டு உள்நோக்கி செல்ல வேண்டுமே அல்லாது பழைய வாசனைகள் திருப்பி வந்து வந்து கீழே இழுக்கும். இப்படி சத்சங்கம் முடிஞ்ச உடனே அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, அப்படி ஆகலாமா, இப்படி ஆகலாமான்னு அந்த புத்தியும் மனமும் அலைய வைக்கும். இதுதான் திடச்சித்தம் இல்லாதது. அந்த மாதிரியான அந்த அந்த மன மயக்கத்தை கூட இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு பவர் வந்து ஒரு சந்நிதி தான், ஒரு சத்சங்கம் தான். அவருக்கு வாய்த்தது ஆன்ம பொருளான அருணாச்சலனே அவராக உள்ள இருந்து அவரை இழுத்ததுனால நம்மளுக்கு உணர்த்துவதற்காகவும் அதை சொல்றாரு. பழைய வாசனைகள் வந்து அந்த பக்கமா இந்த பக்கமா அப்படின்னும் உங்களுடைய தீரத்தனமே அங்கதான் டெஸ்ட் வைக்கப்படுகின்றது. சத்சங்கமா துர்சங்கமா அசத்சங்கமா, இந்த சைடு பூரா அசத் சங்கம். உடம்பா மாறினாலே நானுன்னு அருகதியா சொன்னாலே அசத் சங்கம் காத்துக்கிட்டு இருக்கும். அதை பார்க்கலாமே, இதை பார்க்கலாமே, அதை பண்ணலாமே, இதை பேசலாமே, இப்படி அரட்டடிச்சுட்டு இருக்கலாமே, எல்லாம் துர்சங்கம் வந்துடும். அதையும் அதுவே தீர்த்து வைக்கின்றது. அது அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டா வந்து உட்கார்றது பகவானுக்கு உட்கார்ந்தது. நமக்கு இப்ப சத்சங்கமாக பொழிகின்றது, விடாது பொழிந்து கொண்டிருக்கின்றது. சத்சங்க பலம், சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம்.
நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திஹி, அதுவே அடையக்கூடிய கதி. இங்கேயே பார்ப்போம், தனி நான்கள் இல்லை, தனி என்னுடையவைகள் இல்லை. அதனாலதான் நீங்க எல்லா சத்சங்கத்தையும் உபயோகிச்சுங்க, அதுக்கு முடிஞ்ச உடனேயே கண்ணை மூடி உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு கிடைத்து எவ்வளோ டைம் கிடைக்குமோ என்னவோ அப்படியே அந்த பாவத்தை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அடைகாத்து மனத்தை மலினப்படுத்தாமல் அடுத்த பேச்சு கூட எழாமல் அப்படியே செயலன் சித்திச்சுதா, அப்படியே மௌனமயமாக இருந்தீர்களா, அப்படியே அச்சலத்தன்மையாக இருந்தீர்களா, உள்ளே உள்ளே ஒரு நானும் இல்லாமல், ஒரு உணர்ச்சி மயமான நானும் இல்லாமல், எண்ணமயமான நான்களும் இல்லாமல் இருந்தீர்களா? அப்படியே போங்க. உடனே கண்ணை மூடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சாயந்தரமும் அதையே பண்ணுங்க, 7 மணிக்கு எடுக்கிற சத்சங்கத்திலேயே பண்ணுங்க, மத்தியானமும் உங்க சாய்ஸ். ஆனா பண்ணிட்டே இருக்கலாம் கண்ணை மூடிண்டும் பண்ணலாம். மற்ற சமயங்கள்ல சத்சங்கம் ஒரு பெரு வாய்ப்பு, உடனே கண்ணை மூடிட்டு பண்ணலாம். மற்ற சமயங்கள்ல நீங்க மாட்டுக்கு எப்படி ஈடுபட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒன்லினஸ். என்ன ஒன்லினஸ்? யூ ஆர் தட், திருவருள் நிதியே உங்களுடைய ஹிருதயம், உங்களுடைய சார்பு. சத்து இணக்கமே உங்களுடைய சார்பு, சத்சங்கமே உங்களுடைய சார்பு. அதை இது வந்து ஸ்பார்க் இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது சத்சங்கம். அப்புறம் 50வது, தைரியமோடு முன்மையக நாடையான் தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா. தைரியமோடு உன் மெய்யக நாட யான் தட்டழிந்தேன், தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா. இது வரைக்கும் என்ன சொல்றாரு, தைரியமோடுன்னா என்ன தைரியம், குருட்டு தைரியம், குருட்டு தைரியம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது யூஸ் வேர்டு, பியூட்டிஃபுல் வேர்டு. த இன்டலெக்சுவல் டெமெரிட்டி, த அடாசிட்டி, ஃபால்ஸ் போல்ட்னஸ் ஆஃப் த இன்டலெக்ட், குருட்டு தைரியம்னு ஒன்று. என்ன குருட்டு தைரியம் இருந்தா நான் வந்து என் புத்தியை வச்சுக்கிட்டு உன்னை வந்து அடையலாம் நினைக்க முடியும், அப்படி வந்து பகவானே கேட்கிறார். குருட்டு தைரியம், இன்டலெக்சுவல் டிமிரிட்டி, அடாசிட்டி, போல்ட்னஸ், எம்டி போல்ட்னஸ், ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு உறுதி கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒரு விவரம் கிடையாது, சரணாகதி இல்லை, பணிவு இல்லை, தாபம் இல்லை. அதனாலதான் புத்தியை தான் இங்க புட்டேல்னு போடணும். சத்சங்கங்கள்லாம் என்ன பண்றது, தனித்துவத்தை வந்து சின்ன பின்னப்படுத்துது. பரவாயில்ல பரவாயில்ல, கொடுங்க ஆட்படுங்க, தைரியமோடு, என்ன தைரியத்தோட, உன் மெய்யகம் நாட யான் தட்டழிந்தேன். ஐ எம் டிவாஸ்டேட்டட், this I am has got devastated. கதி கலங்கழிச்சு தூக்கி அடிச்சிடுச்சு. என்ன தைரியத்துல இது உள்ள புறப்படுது புத்தி, இந்த சைடு பார்த்து பழகி போன உணர்ச்சிகளோட உடம்போட ஜட இயக்கங்களோட பழகினதை வச்சுக்கிட்டு அந்த பணிவில்லாத புத்தி, அந்த அராஜகத்தன்மை கொண்ட அந்த புத்தி, அராஜகத்தன்மை புத்தி எல்லாம் வயலன்ஸ். ஒவ்வொரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், வாட் எவர் one feels within oneself is intellectual violence. We need not even categorize it as intellectual violence, it is violence, absolute violence. இந்த உலகம் நடந்த, இது நாள் வரைக்கும் நடந்த அத்தனை இம்சைகளும் யுத்தங்களும் எல்லாமுமே வந்து கம்பேரிசன், காம்படிஷன் அண்ட் வயலன்ஸ். அதே போல உன்னை அப்ரோச் பண்றதுக்கு இது போலாமா, உள்ள திரும்ப அங்க பண்ணலாமா, அங்கைக்கு இது என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் ஆச்சே. It is never allowed inside the within, sanctum sanctum. அதை தான் இங்க சொல்ற. தைரியம் என்றது ஜீவபோத முனைப்பை, ஜீவபோதமானது தனக்கு அந்நியமான விஷயங்களை எதிரிட்டு அறிய பயன்படுமே என்றி தனது உண்மை சுரூபமாகிய ஆன்ம வஸ்துவை அறிய சற்றும் பயன்படாது. இந்த நம்ம உலகத்துல புத்தியால வயலன்ஸ் பண்ணிக்கிட்டு வாழறது பேரு வாழ்க்கை.
இதுக்குள்ள நல்லது கெட்டதுன்னு அதுக்குள்ள நம்ம கன்செஷன் கொடுக்குறோம். போனா போறதுன்னு இந்த கெட்டதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. டோன்ட் பி குட், பி குட், டூ குட். நல்லவனா இரு, நல்லதே செய், கெட்டவனா இருக்காதே அப்படின்னு ஏன் சொல்ல போடுறோம்? அவ்வளவுதான் இருக்கு. இங்க வந்து ரொம்ப பாவர்ட்டி, நன்னெறிகள் போதிக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஆறாவது அறிவுன்னு கொடுக்கப்பட்ட புத்தியும் மனமும் கொண்டு ஒரு மனிதனாக நம்ம வடிவெடுத்திருக்கிறதே வந்து அப்பேற்பட்ட அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் இரக்கமும் பெருந்தன்மையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தவமும் தானம் எல்லாம் வந்து ரிச்சஸ்ட் மீனிங். அப்படி இருக்க வேண்டிய இடம். ஆனா ஜீவபோத முனைப்பு, நான் பாவத்தினுடைய மூமெண்ட்ஸ் அதுவாக இருக்கின்றது. நம்மளுடைய புத்தி பூரா இருக்கிற அனைத்து உணர்ச்சிகளும் அங்க எப்படி வந்து அகிம்சை இருக்கும், எப்படி வந்து வயலன்ஸ் இல்லாமல் இருக்கும், எங்கெல்லாம் அளவு போடப்படுகின்றது, நம்மள அளவு போட்டுக்கிறோம், இன்னொருத்தர பார்த்து நம்மள அளவு போட்டுக்கிறோம், இன்னொருத்தரோட உடைமைகளை பார்த்து நம்மளுக்கு அப்படி இல்லைன்னு நம்ம அளவு போட்டுக்கிறோம், நம்மளோட அறிவை அளவு போட்டுக்கிறோம். அழகு, ஆரோக்கியம், பணம், பேச்சு திறமை, சகலமும் ஆப்ஜெக்டிவ் ப்ராடக்ட்ஸ். இந்த இதுல எல்லாம் வருவாங்க, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு கம்பெனியினுடைய வெப்சைட் திறந்தவொடனே இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. எல்லாம் ப்ராடக்ட்ஸா போச்சு. நம்மளும் ஒவ்வொரு மனுஷனை திறந்து பார்த்தா என்ன புத்திக்குள்ள அசிங்கம், எவ்ரி திங் ஹாஸ் பிகம் ஏ ப்ராடக்ட். ஈ பிகாஸ் ஈ ஹஸ் ட்ரீட்டட் ஹிம்செல்ஃப் அஸ் ஏ நேம் அண்ட் ஃபார்ம் என்டிட்டி, ஏ டைட்டில் பேரிங் ஃபார்ம், ஏ டைமென்ஷன். அப்படி இருந்தாலே அவுட். உங்க பேரை சொல்லி என்ன பார், என்னுடைய திறமைகளை பார் அப்படின்ற பாவம் இருந்தாலே அங்கெல்லாம் வந்து தெய்வமாவது எதுவாகுது, ஒண்ணுமே அங்க இருக்க சான்ஸ் இல்லை. இது வந்து குருட்டு தைரியம் ஆஃப் இன்டலெக்ட். இட் இஸ் வயலண்ட்லி டூயிங் இன் ஆல் ரெல்ம் ஆஃப் வேக்கிங் ஸ்டேட் எக்ஸிஸ்டன்ஸ் இன் திஸ் காஸ்மாஸ். அது நடந்துகிட்டே இருக்கு. ஜீவபோதம் முனைப்பை தைரியம், ஜீவபோதமானது தனக்கு அந்நியமான விஷயங்களை எதிரிட்டறிய பயன்படுமே என்று தனது உண்மை சுரூபமாகிய ஆத்மவஸ்துவை அறிய சற்றும் பயன்படாது. இறையருளை முன்னிட்டு கொண்டு அறிய முயற்சிக்க வேண்டும் என்பது பொருள். கடலின் மத்தியில் புயலில் சிக்கிக்கொண்ட கப்பலானது கரை சேர முடியாமல் கலங்கி நிலை குலைந்தார் போல், பிறவிக்கடலின் பந்த பாசங்களான சூறாவளியில் சிக்கிக்கொண்ட நானும் முக்தி கரையை சேர முடியாமல் நிலை குலைந்து போனேன் என்று கூறுகின்றார். உன் அருளின் துணை கொண்டு என் நகத்தை ஆன்மஸ்வரூபனான உன்னை நாடிய போது அந்த சுரூபத்தை மறைத்து நின்ற அகந்தையானது நிலை குலைந்து ஒழிந்தது. அதாவது என்னுடைய இன்டெலக்சுவல் டெமரிட்டின்னு இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அராஜகம், புத்தி அராஜகம், புத்தியினுடைய வயலன்ஸ், அது வந்து ஆன்மாவை நோக்கி இப்படி திரும்பிச்சான். அது என்ன பண்ணும், அது சூறாவளி, இது பரம்பொருள். நீ எப்படி போடுறியோ அதை விட பவர்ஃபுல்லா ஒரு காயினை போடும். யானை வந்து யானையினுடைய கனவில் சொப்பனத்தில் சிங்கம் அப்படியே பாயற மாதிரி வந்து யானைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போடுமான். போருமா, நம்மள மாதிரியே எல்லா ஜீவர்களும் கனவும் காண்கின்றது, நனவு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதுக்கு வந்து அதனுடைய பர்செப்ஷன்ல, அதனுடைய கனவுல சிங்கம் ஒரு உருமிக்கிட்டு அப்படியே அது மேல பாயற மாதிரி, இல்லாட்டி அது குட்டி மேல பாயற மாதிரி, அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக். The elephant died in sleep. It has not woken up at all from that sleep. That was the last sleep. அது போல இந்த புத்தி எதையாவது வந்து ஆன்ம பொருள் பக்கம் அப்படிதான் இங்க கடை போட்டுக்கிட்டு எல்லாம் நடக்குது. நம்ம இதிலெல்லாம் தப்பே பண்ணிடக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் இந்த தப்புகள் எதையுமே பண்ணுங்க. இதெல்லாம் மகா பாபம். என்னது இது,
ஆன்மாவை உணர்ந்தா மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து பேசிடக்கூடாது. அதை விட கொடுமையா இருந்தது. ஏன்னா அது வச்சு பண்ணும். ஏன்னா பேசினவன் உங்க அகந்த உணராமல் பேசி கொண்டிருக்கின்றீர்கள். உணராமல் பேசி கொண்டிருக்கோன்றோன்றது வந்து நானுக்கு நல்லா தெரியும். நான் தான் இப்படி பேச முடியும். ஒன்றை வைத்து கொண்டு இன்னொன்றை பேசி கொண்டிருப்பது. ஸோ இதுல வந்து இந்த இடத்துல விளையாடக்கூடாது. அந்த இடம் நீ வெளியில என்ன வேணா பண்ணிக்கோ. பொருள்ல ஏமாத்து, என்ன வேணா ஏமாத்து, உன்னுடைய இந்த படிப்புல எல்லாம் ஏமாத்து, சுட்டறிவு படிப்புல எல்லாம் நீ வந்து நீ படிக்காத மாதிரிலாம் விஷம் போடு, இல்லாட்டி படிச்சுட்டு படிக்காத மாதிரி விஷம் போடு, இல்லாட்டி படிக்காமே படித்த மாதிரி காமிச்சுக்கோ. நீ எப்படி வேணா காமிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் ஆப்ஜெக்டிவிட்டி. ஆப்ஜெக்டிவ்ல சூதுவாதி எல்லாத்தையும் பண்ணிக்கோ. நீ வந்து உன்னுடைய டிவைன் ரெல்ம்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கம் சம்பந்தப்பட்ட பேரறிப்பு பேரறிவு பேருணர்வுல வந்து நீ பொய்யை கையாண்டு அந்த இடத்த உணர்ந்தவன் மாதிரி நினைச்சு இங்க அதாவது லுக்கு மாத்திரம் அது மாதிரி கொடுக்கறது, லிப்பில் பார்த்தா ஒண்ணுமே உண்மை இல்லைன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெச்சு பண்ணும், வெச்சு பண்ணும். பேசின வார்த்தைகள் அத்தனையும் இட் வில் மேக் யூ டு வித்ரா இட், ஸ்வாலோ இட் பேக். யூ வில் ஹவ் டு மன்ச் இட். நீயே சொன்ன உதித்த வார்த்தைகள் அத்தனைக்கும் ஐயோ 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 தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம பேசிட்டேன், உணரல அப்படின்னு கதற 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 அடிக்கும். பகவானே இத சொல்லுது. என்ன சொல்லுது? நான் வந்து இந்த புத்திய வச்சு உன்னை மெய்யகத்தை நாட போனா அடிச்சு தூக்கிட்டேன். எதை வச்சு நீ ட்ரீட் பண்ற? டென் தௌசண்ட் வோல்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், தம்மா தூண்டு டெஸ்டரை வச்சு அப்படி போய் தோட்டேன், உள்ளே போகக்கூடாது, டேஞ்சர்னு மண்டவோடு போட்டு வச்சிருக்கான். அதனால தான் இந்த இடத்துல அவங்க எல்லாம் குண்டலினி பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, அது எல்லாம் சொட்டி 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 எங்கே அடிக்குங்க? புத்தியிலே அடிச்சிருங்க. அதுதாங்க நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸு. அதனால்தான் புத்தியை போய் எங்கேயும் கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க, கொடுத்ததெல்லாம் கூட மறந்துருங்க. வேணாம், தெரியாமல் போயிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஃபர்கெட் Forget it once and for all. இங்க வந்து எளிமையான வழி இருக்கிறது, ஆனந்தமான வழி இருக்கிறது. இதெல்லாம் சொல்றதே பகவான். உன் அருளின் துணை கொண்டு என் அகத்தை ஆன்மஸ்வரூபனான உன் அருளின் துணை கொண்டு என் அகத்தை ஆன்மஸ்வரூபனான உன்னை நாடிய பொழுது அந்த சுரூபத்தை மறைத்திருந்த அகந்தையான நிலைகளிந்து ஒழிந்தது. ஜீவபோதம் உனைப்பால் உன்னை அடைய முயற்சித்த போது என் அறிவும் ஆற்றலும் தட்டு கெட்டு தடம் புரண்டு நிலை குலைந்தது. நிலை குலைந்தது. பெரிய கண்டெய்னர் லாரி கிட்டத்தட்ட இருக்கு, ஒரு 24 சக்கரம் இருக்கு, போருமா 200 டன் 300 டன் எடுத்துட்டு போறான், 2000 டன் எடுத்துட்டு போறான். அவன் பெரிய டர்ன் போடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகணும். ஒரு 4 கிளீனர்ஸ் இருக்கானுங்க அங்கங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எதற்கு டிவி வச்சு இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு குரு 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 குருன்னு பூந்து போனா அந்த வண்டிக்குள்ளதான் போகணும். வண்டியை விட்டு வெளியே இருக்க முடியாது. ஏன்னா அது பூரா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அடைச்சிட்டு இருக்கு வண்டியை. அத்த போல இங்க வந்து ஆன்ம பொருள் கிட்ட வந்து விளையாட்டே வச்சு கூடாது. அதுதான் புத்தி முனைப்பு கிடையாது, புருஷ பிரயத்னம் கிடையாது. அப்படின்னா என்ன? நேரா உனக்கு சரண்டர் ஆகுது. அதே புத்தி சரண்டர் ஆச்சுன்னா அது அடையாத பெனிஃபிட் இல்லை. மனமும் புத்தியும் நம்மிடம் இருக்கும். மனமும் புத்தியும் மனம் அறிதல் தெரிதல்ல ரொம்ப ஆணவம் பிடிச்சி அலையுது. புத்தி வந்து புரிதல்ல ஐயோ என்ன மாதிரி புரிஞ்சவன் அவனும் கிடையாதுரா, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு புதிக்குது. ஸோ இந்த மூணும் இந்த மூணு இதனுடைய நேச்சுரல் தன்மைகளான இந்த வயலன்ஸை இந்த அராஜகத்தை திஸ் இன்டலெக்சுவல் டெமிரிட்டி இஃப் இட் லீவ்ஸ் தட் இஃப் இட் சரண்டர்ஸ் மனம் புத்தி இது ரெண்டும் சரண்டர் பண்ணி இருந்ததுனா அந்த பொருள் வந்து அழகா வந்து உன்னை சந்நிதிக்கு மென்மையா அழிச்சுக்கிட்டு போய் தான் யார் இந்த சொரூபத்தை காமிக்க அவ்வளவே தான் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது சம்பந்தமா இதுல ஒழிவில் ஒடுக்கத்துல 8வது அதிகாரம் அருள் அவத்தை தன்மை, அதாவது அருள் நம்மை ஆட்கொண்டால் அது என்ன அவத்தை, அதாவது பேரருள் ஆன்ம அருள் அது வந்து நம்மை ஆட்கொண்டால் அது என்ன அவத்தை அப்படின்றதுக்கு ஒரு செயல் கொடுத்துருக்காரு. அது பார்த்துருவோம். இது 8வது அதிகாரம் ஒழிவில் ஒடுக்கம். சரியை கிரியை யோகம் ஆகியவற்றை நீத்து, அதாவது நீ புத்தியாலையும் மனசாலையும் தெரிஞ்சதாலையும் அறிஞ்சதாலையும் உடம்பாலையும் நீ பண்றதெல்லாம் நீத்து,
உள்துறவு புறத்துறவு ஆகிய இரண்டிலும் முழுமை பெற்று, அதாவது புறத்துறவுன்னா என்ன, ஐயோ இந்த சைடு வந்து உள் விஷயத்துக்கு இந்த சைடு கிடையாது, உள்ளேயும் ஒண்ணும் கிடையாது, அங்கேயும் முழுமை பெற்று, உள்ளேயும் ஒண்ணும் கிடையாது, நானுக்கும் ஒண்ணும் கிடையாது, புத்திக்கும் ஒண்ணும் கிடையாது, மனத்துக்கும் ஒண்ணும் கிடையாது, மொத்தத்துல ரெண்டுக்கும் வெளியிலயும் ஒண்ணும் கிடையாது, உள்ளேயும் ஒண்ணும் கிடையாது. எங்க ஆன்ம சந்நிதிக்கு போறவங்க கிட்ட மாத்திரம் இந்த இந்த இது திஸ் மேண்டேட்டரி, இந்த பணிவு இருக்கணும், இல்லாட்டி அடி போதை தான். முன்ன கிடைச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்பெஷல் தான், புரியுங்களா? இப்போ வந்து கோர்ட்டில் பியூன் தப்பு பண்ணான்னா ஏதோ ஒரு 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 ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லாட்டி ஒரு மெமோ இஷ்யூ பண்ணுங்கன்னுவான். ஜட்ஜே தப்பு பண்ணார்னா அமௌண்ட் சின்னது தான், ஜட்ஜு தப்பு பண்ணார், டிஸ்மிஸ் அண்ட் நெவர் டு டேக் எனி கவர்மெண்ட் ஜாப். கண்காணாம போயிடு, எங்கேயாவது போய் ஏதோ வேலை பண்ணி எப்படியோ வாழ்த்துக்கோ. அதான் போல, ஏன்னா இது ஆன்ம சந்நிதி. ஆன்ம சந்நிதிக்கு எப்படி இருக்கணும், அதுக்கேற்ற நம்மளுடைய தெரிஞ்சது அறிஞ்சது புரிஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டு நோ 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 பேச்சவே கூடாதங்க அப்படின்றது. சரியை கிரியை யோகம் ஆகியவற்றை நீத்து உள்துறவு புறத்துறவு ஆகிய இரண்டிலும் முழுமை பெற்று பிருத்திவி முதல், பிருத்திவின்னா மண் பூமி பஞ்சபூதங்கள்ல, பிருத்திவி முதல் நாத தத்துவம் ஈராக கூறப்பட்ட 36 தத்துவங்களையும் கடந்து ஆணவ அந்தகாரத்தையும் கடந்து, ஆணவ அந்தகாரத்தையும் கடந்து ஆன்ம தரிசனம் பெற்று சுத்த அவத்தையில் நிற்போரது தன்மையின் உண்மையினை தன்மையினை விவரிப்பதால் இந்த அதிகாரத்திற்கு அருள் அவத்தை தன்மை என்று பெயராயிற்று. எதுக்கு இந்த அதிகாரத்துக்கு அருள் அவத்தை தன்மைன்னு சொன்னோம், தே ஆர் இன்டாக்சிகேட்டட் இன் த டிவைன் லவ், தே ஹவ் டிசால்வ்ட் இன் த சுத்த அவஸ்தை. சுத்த அவஸ்தைனா என்ன, புத்தியையும் கடந்து நான்ன்றது என்னன்னு தெரியாம, என்னுடையது என்னன்றது தெரியாம, வெறும ஸ்டில்னஸ், வெறும சைலன்ஸ், அப்படி இருக்கிறது சுத்த அவஸ்தை தன்மை. சிம்பிள், பெரிய வார்த்தைகள் கிடையாது, ஆனா இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் சார்ஜ்டு ஃபீல்டுன்றதெல்லாம் நம்ம தெரிய வந்தோம். ஏன்னா ரொம்ப அற்புதமாக நீங்கள் எல்லாரும் கடைந்து கடைந்து அந்த திருப்பார் கடலை கடைஞ்சி 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 அமிர்தத்தை குடிக்கிற மாதிரி இந்த சசங்கங்களை குடித்து கொண்டிருக்கின்றீர்கள், சுவைத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்ககிட்டலாம் இந்த அருளபத்திய தன்மையெல்லாம் சர்வசாதாரணமாக நிலவ ஆரம்பிக்க போகின்றது. அதனால தான் இந்த செயல்கள்லாம் நான் இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறேன். அங்கங்கே எல்லாம் ஐ எம் டேக்கிங் டு சமதர் லெவல். இங்கே வந்தவர்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். அதனுடைய செய்யுளை பார்ப்போம். இந்த செய்யுள் வந்து 190, உண்டு ஒழித்து தேடும் உடம்பராய் ஒன்று முதல் அண்டற்பதத்து அப்பாலும் ஐம்புலத்தும் உண்டு மழுங்கினர்க்கு போகம் வருத்தமாய் தோன்ற எழுந்த அருள் கெட்டேன், இது ஏன் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது வந்து ஐம்புல சுகங்களை உண்பதும் அதனால் அந்தந்த ஆசைகளை தீர்த்து கொள்வதும் மறுபடியும் அந்த சுகங்களையே தேடுவதுமாகிய உடம்புகளை மனித பிறவியில் இருந்து தேவர்கள் பதத்திற்கு அப்பால் மிக உயர்ந்த பதவிகளுக்கும் சென்று இருந்து அவ் உடம்புகளுக்கு ஏற்ற விஷய போகங்களை ஆண்டாண்டு காலம் இன்பமாக கண்டு உண்டு அனுபவித்து இவ்வாற்றால் ஆன்ம ஒளி குன்றி தம் உள்ளில் தம் உள்ள பொலிவை இழந்து போனவர்களுக்கு இதுகாரம் நாம் அனுபவித்த சுகபோகங்கள் துன்பமாய் தோன்ற, தாம் இதுகாரம் அனுபவித்த இன்பங்கள் சுகபோகங்கள் துன்பமாய் தோன்ற என் இதயத்தில் திருவருள் உதயமாகியது. இதனால் என் ஜீவபோதம் கிட்டொழிய பெற்றேன், இது என்ன ஆச்சரியம்! இத்தனை நாள் வரைக்கும் என்னென்ன உடம்புல என்னென்னலாம் அனுபவிச்சிருந்தேனோ இதெல்லாம் எனக்கு இப்போ வந்து அன்டைஜஸ்டபிளா இருக்கு, இன்டைஜஸ்டபிள். இப்படிலாம் நான் இருந்திருக்கேனா, விஷயத்து மேல இப்படியா கடந்திருக்கேன் நான் அப்படின்னு விஷயங்கள்லாம் எனக்கு வேப்பங்காயாக கசக்கின்றது. இதுல வந்து பல பதவிகள் எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், தேவர்கள் வரைக்கெல்லாம் போயிருக்கேன், என்னென்னமோ பதவிங்க, எங்கெல்லாம் இன்பம் இருக்கோ அதுக்கு பின்னாடிலாம் ஓடி இருக்கு விஷய ஆசை கொண்டு. அந்த மாதிரி நான் வாழ்ந்திருக்கேன் பல உடம்புகள்ல. ஜீவபோத அகந்தை ஒரு தேகத்திலிருந்து உலகாதி சுகங்களை அனுபவித்து பின்பு அந்த உடல் பயனற்று போனவுடன் மற்றொரு உடலை அடைந்து மீண்டும் மனித பிறவியிலிருந்து தேவர் பதத்துக்கு அப்பாலும் உலக சுகங்களை தேடுவதை ஒன்று முதல் அண்டர் பதத்து அப்பாலும் என்றார்.
இதை ஸ்ரீ பகவான் மேலும் விரிவா கூறியுள்ளார். அதை நம்ம பார்த்துருக்கோம். இது உருப்பற்றி உண்டாகும் உருப்பற்றி நிற்கும் உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும் உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய் அகந்தை ஓர். அகந்தைன்றது என்ன பண்றது? இட் இஸ் இட் நெவர் லிவ்ஸ் வித்வுட் எ ஃபார்ம் அண்ட் இட் நெவர் சீசஸ் டு எக்ஸிஸ்ட். இட் இஸ் ஆல்வேஸ் அகந்தையும் அப்படியே டைட்டா ஆன்ம பொருள் மாதிரி முடிவில்லாதது போல இருக்கு. எப்ப முடிவுக்கு வருது? ஒரு குருவானவர், உணர்ந்த குருவானவர் இவ்வளவு நுட்பமும் நுணுக்கமும் கொண்ட தெளிவும் கொண்டு உங்கள் நான்பாவத்தை ஆட்கொண்டாலன்றி முடிவுக்கு வராது. அப்படி வந்து உருவாவே இருந்துகிட்டு இருக்கோம். ஐஎம்னஸ் இஸ் ஆல்வேஸ் இன் ஃபீலிங் ஃபார்ம் ஆர் தாட் ஃபார்ம் ஆர் பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபார்ம் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஃபினாமினல் வேர்ல்டு. இட் ஆல்வேஸ் அரைசஸ் பர்ச்சிங் ஆன் டு எ ஃபார்ம் ஆங்கரிங் எ ஃபார்ம் எ டைமென்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ். தேச காலத்துக்கு அடங்கினதா தன்னுடைய உருவமாக அது தன்னை கற்பித்துக் கொள்ளுகின்றது. அது இல்லாமல் இருப்பதே இல்லை. விசாரிக்காட்டி அது இருந்துகிட்டே இருக்கு. விசாரிச்சா இல்லவே இல்லை, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, தேச காலமும் இல்லை, அப்படி விழுது. ஒரு தேகத்தை நான் என்று பற்றி அதன் மூலமாக உலகாதி ஐம்போல சுகங்களையே நாடி நிற்கும் ஜீவபோத அகந்தையின் இயல்பினை இவ்வாறு எடுத்துரைத்து அது கெடுதலே ஆன்ம திருவருளை பெற்று சுத்தாபத்தையில் நிற்கும் வழி என கூறவே இழுந்த அருள் கெட்டேன் என்றார். முதன் முதலில் இவ்வனுபவம் பெறப்படும் பொழுது புதுமையாக தோன்றவும் வியப்புற்று இது ஏன், இது என்னது, இது புதுசா இருக்கே. அதாவது I have not assumed any form. I don't have anything within me as a movement of feeling, as a movement of thought. But still, there is something. It's being enjoyed. I don't know what entity that enjoys that feeling. Because I don't find any entity within me at all. எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனாலும் ஸ்டில் தேர் இஸ் எ ஃபீலிங் ஆஃப் பிளிஸ், எ சைலன்ஸ், எ ஸ்டில்னஸ். இட்ஸ் பர்வேடிங். இட்ஸ் பர்வேடிங். டோன்ட் ஆஸ்க் டு ஹூம் இட் பர்வேட்ஸ், ஃபார் ஹூம் இட் பர்வேட்ஸ். இட்ஸ் பர்வேடிங், இட்ஸ் பர்மியேட்டிங். இது இன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். இந்த திருவெண்பாவில் சுத்தாவத்தையில் நின்று ஆன்மருளை தரிசிப்பவர்க்கு சுத்தாவத்தை, சுத்தாவத்தைன்றதா என்ன, நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க. எந்த இடத்துக்கு வருவீங்க? சைலன்ஸுக்கு வந்துருவீங்க. பால்பபிள் சைலன்ஸ். இட் இஸ் பால்பபிள். ஒன் கேன் ஃபீல் த சைலன்ஸ். மௌனமே அப்படி பெரிய நான் ஸ்டாப் சவுண்டா இருக்கும். உண்மை இந்த நாதம் கேட்கறது அதெல்லாம் கிடையாது. என்ன உடம்பாவே இருக்க மாட்டீங்க. அதனாலதான் இது முடிஞ்ச உடனே இமீடியட்டா உங்களால் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கிறோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு இல்லாட்டி ஒரு 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பண்றதுனால பண்ணுங்க. பட் யூ கேன் என்ஜாய் த பிளிஸ் ஆஃப் திஸ் சத்சங் பை டூயிங் இட் இமீடியட்லி ஃபாலோட் பை திஸ். மேலும் சுத்தாபத்தியில் ஜீவான்மாவிற்கு ஆன்ம தரிசனம் கிட்டும் போது ஒரு கால் ஆன்ம இன்பம் கிட்டாமல் இருக்கலாம். ஆன்ம தரிசனம் கிட்டும் போது ஆன்ம இன்பம் கிட்டாமல் இருக்கலாம். ஆன்ம இன்பத்துக்கு தான் ஆன்ம தரிசனம். ஆன்ம இன்பம்னு ஒரு தனி இன்பம் கிடையாது. நான் விழுந்தா உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி. அந்த முக்தி தான் வந்து ஆன்ம தரிசனம். அதுவாகவே இருப்பீங்க, டிஸ்டிங்கா இருக்கும். நோ மோர் தட் ஓல்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அண்டர் கோயிங் ஆல் டார்மெண்டேஷன்ஸ் டைரனிஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஒண்ணுமே இருக்காதுங்க. அப்போது ஆன்ம இன்பத்தையே நாடி நிற்க வேண்டும் என்றும் மறந்தும் கூட அசுத்த அவஸ்தையில் திரும்பி விஷயானந்தத்தை அடைதல் ஆகாது என்றும் அடுத்து வரும் திருவன்பாவில் தக்க உபமானத்தோடு கொடுக்கிறார். அப்ப கூட வந்து ஒரு டிவோட்டட் ஒய்ஃப் ஆனவ அவளுக்கு வந்து தன்னுடைய பௌதீக சுகமான
தாம்பத்திய சுகம் கிடைக்காம இருந்தா கூட அதுக்குன்னு இன்னொருத்தரை நினைச்சு பாக்குறதுன்றது அவகிட்ட ரூல்ட் அவுட். அவ அப்படி இருக்கான்றது அந்த கணவனானவனுக்கும் சதா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப எப்படி வந்து வலிய வந்து அவன் வந்து அவளுடன் கூடுவானோ அத போல ஆன்ம பொருள் நம்ம கிட்ட இருக்கிற விஷய வாசனை துறவை பார்த்துட்டு ஐயோ இந்த குழந்தை என்னடா இது எப்ப பாரு வந்து பைத்தியம் மாதிரி நம்ம பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கு. நாம 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 அதனுடைய பஞ்ச புலன் விஷயங்களே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இதுக்கு அப்படின்னு ஒரு பத்தினியானவள் உண்மையானவள் ஒரு மனைவியானவள் ஒரு காதலியானவள் எப்படி வந்து சதா தன்னுடைய காதலனுக்கும் கணவனுக்கும் அவன்கிட்ட அது அது வந்து அவள் 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 நினைக்கும் போது அது கிடைக்காவிட்டால் கூட அவனை தவிர அத வேற எங்கேயுமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா அவன் நினைக்கவே முடியாதவளாக இருக்கிறாளோ அத போல இங்க விஷய வாசனைக்கு திரும்புதல்ன்றதே இருக்காது. இந்த சுத்தவத்தைக்கு வந்துதான் கொடுக்கு. சுத்தவத்தைனா என்ன? எண்ணுபவன் உணர்ச்சிமயமாக இருப்பவனாக இருக்கும் நான் பாவங்களை அங்க வந்து இருக்க விட்டாது இருக்கும் பார்வை திருப்பி என்னதான் ஆன்ம பொருள் தரிசனம் கிடைச்சு அதனுடைய சுகம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அதுக்குன்னு விஷயத்துக்கு போய் விட மாட்டான் அவன். புரியுதுங்களா? அதுக்கு நான் பரவாயில்ல பரவாயில்ல இங்க வா இங்க வேட்டையாடலாம் வா அப்படின்ட்டு இங்க கிளம்பிட மாட்டான். ஸோ அந்த மாதிரி இவங்க தான் பக்குவிகள். இவங்க தான் சுத்த அவஸ்தைன்னு சொல்லப்படுற பியூரிட்டியில அது ஒரு டிரான்சிஷன் ஜோன். அந்த அவத்தை வந்து அருளவத்தை தன்மையில ஒரு ஸ்டேஜ் அது அப்பேற்பட்ட அருளவஸ்தை தன்மை. இதைதான் பகவானும் சொன்னார் இவங்களும் இதுல சொல்றாங்க. அந்த மாதிரியான பாங்குல தான் வந்து சதா அந்த சுத்த அவஸ்தையில நாம் சதா வாழ்ந்து கொண்டு. சுத்த அவஸ்தைன்றது என்ன? நான் பாவமும் என்னுடைய பாவங்களும் சற்றேனும் உற்பத்தி ஆகாமல் அது கிடைக்காட்டி கூட பரவாயில்ல உள்ள என்ன பாவம்ன்றது ஆன்ம பாவம் என்னன்னு தெரியாட்டி கூட பரவாயில்ல நான் திரும்பி நான் என்னுடைய பாவங்கள் வழியாக வெளியில் மேய்தல் அப்படின்றது தெரியாம வெளியும் போயிடணும் உள்ளும் கிடைக்கல. ஆனா அங்க வந்து அந்த பொறுமை வேணும் அந்த அவத்தையில் இருக்கும் தன்மை வேணும். அதற்கு உதவுவது சதா சத்சங்கங்கள். சத்சங்கம் எல்லா விதத்திலையும் உதவுது. அது ஆன்மபொருளையே காட்டி கொண்டிருக்கின்றது. அதனால் உங்களுடைய வாசனைகள் உங்களுடைய அறியாமை மயமான நான்போத வாசனைகள் அங்கேக்கும் இங்கேக்கும் உசலாட வச்சுதுன்னா அப்போ கூட அந்த சைடு போறதுன்றது இட் சுட் பி ரூல்ட் அவுட். இட் சுட் நெவர் ஹேப்பன் டு யூ அப்படின்றது தான் இந்த மூணாவது கண்ணி மூலமா நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த அளவில் நிறுத்திக் கொள்கின்றேன். மாலை 7 மணிக்கு ஜஸ்பி சசங்ஸில் நாம் சந்திப்போம் அனுபந்தத்தை செய்யுளோட. இப்போ வந்து நீங்கள் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு மேற்கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு தொடரலாம். அடிக்கடி கண்களை மூடிக்கொண்டும் செய்யுங்கள், மற்றபடி விவகாரங்களில் ஈடுபடும் போதும் செய்யுங்கள். ஆனால் இந்த சச்சங்கங்களின் சாரம் வந்து உங்களை வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால் அதை அப்படியே உடனே செய்யலாம். நல்லது. முடித்துக் கொள்கிறேன்.